இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ். ரீசெண்டா இணையத்தை பூந்து கலக்கலக்குன்னு கலக்கிற பாடல், இல்ல இல்ல அரபி குத்து பாடல் நான் சொல்ல வந்தாங்க. அரபி குத்து அப்படிங்கிற சாங் வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி அரபி குத்து சாங் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு பாடல் இணையத்துல பயங்கரமா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒரு பாடல். ரொம்ப சஸ்பென்ஸ் வேண்டாம்னு நினைக்கிற தமிழிலேயே பாத்திருப்பீங்க. நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் அறிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய அந்த பாடல். யார் பாயவன் பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கான். இவரை தெரியாத பெரிய ஆக்டர். ஓ அப்படியாக எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் அண்ணன் வந்து இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் அப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுக்கும் காம்படிட்டராக சிம்புவே. ஏங்க ஐயோ இந்த கொடுமை அப்பா, ஏன் புலோவா போட்டுக்கும் ஏன் சிரிக்கிறீங்க? ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. 2016ல நான் தான் சிஎம். இஎஸ் ஒம்புக்கு விக்கி வச்சாமா நீ சிஎம் ஆயிடுவன்ற? செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார், அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பார்ப்பானா? ஐயோ ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. தலைவா களை இறங்கிட்டியா? போடு போடு அந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்னு ஒரே சத்தம் சேலம் பக்கம். என்னப்பா அப்படின்னு கூட்டத்தை விளக்கி விட்டு பார்த்தா உள்ள ஒரு புது திரை கலைஞர் கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்கார். இந்து மக்கள் கட்சி தலைவர் நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத்ரா. தலைவர் அந்த டான்ஸ் போடுறாரு. நமக்கே ஒரே ஆவலா இருக்கு. படம் எப்போ வரப்போகுது? அந்த படத்தில் முதல் நாள் முதல் ஷோல போய் உட்காந்து எப்படி பார்த்து ரசிக்க போறோம் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இப்பயே வந்துருச்சு. ரசிகர் மன்றமா? ஆமா, தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்ன ரசிகத்துக்கு இல்ல உன்ன கலாகித்தினே நெட்ல இருக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. ஆமா என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டாக்க, ஆர்கேஜி மூவிஸ் அவங்க தயாரிப்புல அதோட உயர் கங்காதரன் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற ஒரு புது படத்துல முக்கியமான கேரக்டர் எடுத்து நடிக்கிறாரப்பா அப்படிங்கிறாங்க. ஓ குடிகிற கேப்ல கதை கேக்குறனாயா? ஆக்டர் இவருக்காக இந்த உலகத்துல முத முறையா ஒரு கதக்களையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்ஸிங் சோடா ஊத்துனியா? தாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அந்த மாதிரிதான் நானும்
என்னடா டேய், உங்க கான்ஃபிடன்ட் ஒரு அளவே இல்லையா? பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? அவர் மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். அவனுக்கு ஒரு பகிட்டி கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துமாமே. அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.